நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். பலன் கேட்கிறவர்கள் நிறைய பேர் வந்து என்னுடைய ஜாதகத்தில் எந்த கோல் வலிமையாக இருக்கிறது, இந்த 12 பாவகங்கள் எந்த கிரகம் வலிமையாக இருக்கிறது, சுக்கிரணி லக்னங்களுக்கு சுக்கிரன் சனி புதன் ராகு, குருவணி லக்னங்களுக்கு சூரிய சந்திர செவ்வாய் கேது, இந்த 4 கிரகங்கள் அந்த 5 கிரகங்கள் சூரிய சந்திர செவ்வாய் குரு கேது, இந்த 5 கிரகங்கள் வலுத்திருந்து சுக்கிரன் சனி புதன் எப்படி ராகு எப்படி இருந்தாலும் தன்னுடைய மிகை அருமையான வாழ்க்கை வாழ்நாளில், அதாவது ஒரு 25 வயசுலேருந்து ஒரு 65 வயசு வரைக்கும் ஒரு 40 வருடம் இந்த தசைகள் வந்தாலே அவர் பாக்கியவான், அவர் கொடுத்து வைத்தவர், அவரால் வந்து எதையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிறதான் உண்மை. அந்த தசாநாதனை வச்சு தான் அடுத்த ஜாதகம், அந்த தசாநாதன் கொடுக்கின்ற நன்மை தீமைகளை தடுக்கின்ற பெறுகின்ற அமைப்பில் லக்னாதிபதி இருக்கிறாரா, இதுதான் ஜோதிடத்தில் ரொம்ப சுலபமான வழி, ரொம்ப சூட்சமமான வழி. பகை வீடு, உதாரணமாக இப்போ சூரியன் வந்து கும்பத்தில் இருக்கிறார்னு வச்சுக்கோம். அப்போ சூரியன் கும்பத்தில் இருக்கிறார், நேராக என்ன பண்ணுவார், திசை நடத்தப் போகிறார். 6 வருடம் சூரியனின் ஆளுமைக்குள் நீங்கள் போகப் போகிறீர்கள். தசாநாதனை மீறி லக்னாதிபதி கூட செஞ்சிட முடியாது, அதுதான் உண்மை. இதெல்லாம் வந்து ஒரு ஹை லெவலில் போனதுக்கப்புறம் அவங்களுக்கு மனசில் பதிய வேண்டிய ஒரு சில விஷயங்கள் இது. குருவின் அணியில் பிறக்கிறவங்களுக்கு சுக்கிரணி கிரகங்கள் பகைவர்கள் என்பது உறுதியான ஒன்று. சுக்கிரனுக்கு யார் பகை, குரு பகை, ஜென்ம பகை, ஆனால் அது நேரடியாக சொல்லப்படலை. தனுசு மீன லக்னத்திற்கு சுக்கரதசையே வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன். அப்போ சுக்கிரன் வந்து ஏற்கனவே அவர் சுபகிரகம், அவர் அங்கே சனியோடு சேர்ந்திருக்கிறார், ராகுவோடு சேர்ந்திருக்கிறார், நிச்சயமாக கெடுபலன்களை தருவதற்கான அமைப்புகளில் இருக்கிறார். குறிப்பாக எந்த ஒரு நிலையிலும் தசாநாதன் ராகுவோடு சனியோடு இணையக்கூடாது, ராகு சனியோடு இணைந்தால் அவர் பாவத்துவம் வந்துடுறார். பகை நிலையில் நீச்ச நிலையில் இருக்கக்கூடாது, பகை நிலையில் நீச்சனம், நீச்சம்ன்றதும் ஒரு கடைசி நிலையான பாவத்துவம் தான். பாவ கிரகங்கள் கேந்திரங்கள்லையும் சுபகிரகங்கள் கோணங்கள்லையும் இருக்கணும், அவயோக கிரகங்கள் 3, 6, 10, 11 நட்பு நிலையில் இருக்கணும், யோக கிரகங்கள் கேந்திர கோணங்களில் இருக்கணும் அப்படிங்கிறது விதி, பொது விதி. செவ்வாய் சனியின் வீட்டில் உச்சமாகிறார், சனி சுக்கரனுடைய வீட்டில் உச்சமாகிறார், அது ஒரு வகைக்கு சுபத்துவம் தானே. திரிகோணங்கள் 5, 9 இருந்துருச்சா நல்ல பலன், ஆட்சியாக இருந்துருச்சா கூடுதலான நல்ல பலன், உச்சமாக இருந்துருச்சா இன்னும் தூள் கலப்ப போகுது. குரு 5, 9 உச்சமாக இருந்தால் என்ன பண்ணுவார், லக்னத்தை பார்ப்பார். லக்னாதிபதி சுபர்களுடைய வலிமையை கணக்கிட்டதுக்கு பிறகு நீங்கள் நேரடியாக தசாநாதனுக்கு வந்து விடணும் அப்படிங்கிறது தான் உண்மை. சரி, அடுத்த ஒரு வீடியோவில் வேறு ஒரு சப்ஜெக்டை பற்றி பார்ப்போம். வாழ்த்துக்கள், எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.